ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி எப்பவும் போல் இன்னொரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து ஆந்திராவில் பெசரட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி ஒரு கப் பச்சைப்பயிறு கால் கப் அரிசி இது ரெண்டையும் போட்டு நல்லா கழுவி அப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நான் எப்போமே ஓவர் நைட் ஊற வைப்பேன் ஏன்னா ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பச்சை பச்சைப்பயிர் வந்து முளைச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மொளக்கட்டின அந்த ஹெல்த்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிறதுனால அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சோம்னா கொஞ்சம் அந்த ஃபர்மெண்ட்டு ஆன அந்த இதுவும் கிடைச்சிரும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு இன்ச்சுக்கு இஞ்சிங்க தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு வர மிளகாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை பயிரை உள்ளே போட்டு இதை நல்லா கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த இஞ்சி மிளகாயெலாம் நல்லா அரையாது அதனால நான் எப்போவுமே கொஞ்சமாக பச்சை பயிர் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா பச்சை பயிரையும் போட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் போட்டு மாவை அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க இப்போ தோசை ஊற்றுறக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தோசை ஊற்றும் போது என் வெங்காயம் வேணும்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஆட் பண்ணிங்கன்னா தோசை வந்து ரொம்ப தின்னாக வராது வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தோசை ஊற்றுறோம் இல்லைங்களா அது மேலே தூவி விட்டுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா பிடிச்சிக்கும் இப்போது நம்ம தோசைக்கடலை வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி தோசையை ஊற்றியாச்சுங்க மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கிறிஸ்பியாக வேணும்னா தோசைக்கல்லை அமுத்தி விட்டுக்கோங்க நல்லா ஒன் சைட் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம சிம்பிளான ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை ரெடி இதுக்கு சிம்பிளாக தேங்காய் சட்னி பண்ணலாம் இல்லைன்னா தக்காளி சட்னி பண்ணலாம் இல்லைன்னா அடைக்கு பண்ணுற மாதிரி அவியல் கூட பண்ணி சாப்பிட்லாங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள் ஞாபகமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ